பொன்னியின் செல்வனில் கவரான ஏரியாஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா தொண்டை நாடு சோழ நாடு தொண்டை நாடு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சென்னை வெள்ளூர் அதெல்லாம் வரும் சோழ நாடுனா திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் அந்த பக்கம்லாம் வரும் ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் நம்ம கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் ஏறி நம்முடன் சிறிது நே நேரம் பிரயாணம் செய்யுமாறு நேர்களை அழைக்கிறோம் ஆமாம் இப்போ இருந்து நம்மளும் ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி டிராவல் பண்ணுவோம் சோழ நாட்டுக்கு போவோம் வாங்க இப்போ என்ன இருந்தேன் ஆ அந்த கரையோரம் நம்ம வந்தியத்தேவன் வந்து குதிரை மேலே ஏறி பிரயாணம் செஞ்சிட்ருக்கான் அவன் இருந்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வரான் ஸோ ரொம்ப ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணனால அந்த குதிரையும் ரொம்ப டயர்டாயிருச்சு ஆனால் அதை பற்றிலாம் நம்ம வல்லவராயன் கவலையே படலை அவன் பாட்டுக்கு ஜாலியாக அந்த ஏரியை பார்த்துட்டு ரசிச்சுட்டு நடந்து போயிட்டே இருந்தான் அன்றைக்கி ஆடி பதினெட்டு இல்லையா ஸோ அப்போ வந்து நிறைய இடத்துல இருந்து மக்கள் கூட்டம் வந்து அந்த ஏரி கரைக்கு இருந்துச்சு நல்லா நாலா பக்கமும் மக்கள் கூட்டமாக இருந்துச்சு அந்த ஏரி பார்த்திங்கன்னா கடல் போல் காய்ச்சி அளிச்சிச்சு ஏன்னா அவ்வளோ தண்ணி வந்து அதில் பெருக்கெடுத்து ஓடிட்டுருந்துச்சாம்மா நம்ம வீரநாராயண ஏரியில் வந்து மொத்தம் எழுபத்தி நான்கு கணவாய்கள் இருக்காமா அதாவது அந்த டேம் ஷட்டர்னு சொல்லுவாங்க அந்த ஏரிக்கரையிலேருந்து பார்க்கும்போது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தண்ணி அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வயல் வந்து உல உழவிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சில பெண்கள் வந்து நாட்டு இருந்தாங்க அதெல்லாமே நம்ம வந்தியத்தேவன் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக காட்சி அளித்துச்சு ஸோ அதனால் நம்ம குதிரையை வந்து விரட்டாமல் அதுவும் மெல்ல டயர்டாக போய்ட்டுருந்துச்சு இவனும் அதெல்லாம் ரசிச்சுட்டே போய்ட்டுருந்தான் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் சும்மா இல்லாமல் எழுவத்தி நாலு கணவாய்கள் கரெக்டாக இருக்கான்னு வேற எண்ணிட்டு போய்ட்டு இருந்தான் அவன் கொஞ்சம் தூரம் போனோன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கணவாய்களை எண்ணிட்டான் போகலாம் எண்ணிட்டு ஆஹா இந்த ஏரி வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குது சான்ஸே இல்லையே தொண்டை நாட்டு சைடு இருக்க ஏரியில் இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டே போகிறான் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க எவ்வளோ ரசித்து கட்டியிருக்காரு அவர் நினச்ச மாதிரியே கட்டியிருக்காரு ஆமாங்க நம் இந்த ஏரியை கட்டினது நம்ம பராந்தக சோழரின் மகன் ராஜாதித்தர் சோழர் நம்ம ராஜாதித்தர் சோழருக்கு இன்னொரு பேர் இருக்குது அதுதான் யானை மீது துஞ்சிய தேவர் அவருக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா தக்கோலை போரில் அவர் மட்டும் தனித்து நின்று அவங்களோட எதிரிகளோட போராடி வென்றார் அவர் மட்டும் தனியாக போயிட்டு யானை மேலே ஏறி போயிட்டு தனித்து நின்று வென்றார் அதனால தான் அவருக்கு வந்து இந்த பேர் வந்துச்சு அந்த போர்லேயே அவர் அவரோட உயிரை வந்து இழந்தார் ஸோ அதனால தான் அவருக்கு இந்த பேர் வந்துச்சுங்க அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டே போயிட்டு இருந்தான் சோழர்கள் வந்து வீரர்கள் மட்டும் இல்ல அறிவாளியும் கூட அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்தான் சோ அப்படியே போயிட்டு இருக்கும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அது ஆடி பதினெட்டு மக்கள் கூட்டம் வந்து அங்க நிறையவே இருந்துச்சு சோ திருவிழா மாதிரி அது வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த காட்சி ஸோ அதை ரசிச்சுட்டே போய்ட்டு இருந்தாங்க நிறைய பெண்கள் புது புது ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச பூ வச்சுட்டு இங்கேயுமா போயிட்டு இருந்தாங்க சில பேர் ஏறுக்கரையோரம் வந்து கூட்டாஞ்சியோரை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ ஃபேமிலி ஃபேமிலியாக குடும்பம் குடும்பமாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சில பேர் சாப்பிட்டு முடித்தோன்னு அவங்க வச்சுருந்த மட்டையை வந்துட்டு அந்த கணவாய்க்குள்ளே போடுறாங்க ஸோ அது இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் தாவி தாவி போகிறது வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வல்லவராயன் ரசிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க காதுக்கு வந்து இனிமையாக சாங்ஸ்லாம் பாட்டு விதவிதமாக கேட்குது ஸோ அங்கே சில பேர் கும்மி அடித்தாங்க நாட்டு நட்டாங்கன்னு சொன்னல ஸோ அவங்க நாட்டு நடுறவங்களும் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க அவங்க சோழ நாட்டு பெருமையெல்லாம் சொல்லி பாடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தான் அப்படி போயிட்டுருக்கப்ப நம்ம வந்தியத்தேவனை ஒரு பாட்டி கூப்பிட்டு ஏன்பா பார்த்தா ரொம்ப களைச்சி போயிருக்க ரொம்ப தூரத்துலேருந்து வரியோ இங்கே இறங்கி வாப்பா நம்ம கூட்டாஞ்சோ ஒரு சாப்பிட்லாம் தரேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி கூப்பிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க வந்தியத்தேவனை பார்த்து என்னமோ பேசி கேலியும் கிண்டலுமோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்களை பார்த்தோன்னா நம்ம வந்தியத்தேவனுக்கு அந்த பொண்ணுங்கன்ட்டு ரொம்பவும் ஊர்வசியமாக தெரிஞ்சாங்க ஆஹா இவங்க வேற நம்மளை இப்படி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்களே இப்போ இறங்குவோமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ஒரே வெக்கப்பட்டு நின்றுட்டே இருந்தான் அவையும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு பெரிய பெரிய ஓடங்கள்ல வந்துட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறக்கு பெரிய பெரிய அன்னப்பறவைகள் மாதிரி இருந்துச்சு யாருடா இது இவ்வளோ பெரிய இதில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டே இருந்தான் மக்களும் அந்த பக்கம் பார்த்து யாருடா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான் டக்குன்னு அந்த படகுல இருந்து ஒரு படகு சீக்கிரம் முன்னாடி வந்து அதுலேருந்து வீரர்கள் வந்து போங்கல் போங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மக்களை எல்லாம் விரட்டினாங்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல யாருடா இது இவ்வளோ பெரிய படகுல வர ஒரு வேலை யாராச்சும் அரச குலத்தை சேர்ந்தவங்களா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு அங்க இருக்க ஒரு தாத்தாவை கேக்குறாங்க ஐயா அந்த வீரர்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஓடங்கள்ல யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு உடனே அந்த தாத்தாவும் என்னப்பா உனக்கு தெரியலையா அந்த படகுல பாரு ஒரு கொடி இருக்கு அந்த கொடியில என்ன சின்னம் போட்டிருக்குன்னு பாரு வந்தியத்தேவனும் பனைமரம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பனை மரம் தான் உனக்கு யாருன்னு தெரியலையா பனைமர கொடிக்கே சொந்தக்காரர் நம்ம பழுவேட்டையார் தான் அவர் தான்ப்பா வராரு இப்படி சொன்னோன்னு நம்ம வந்தியத்தேவனுக்கு ஒரே குஷி ஆஹா பழுவேட்டையார் அவரை பத்தி யாராச்சும் கேள்விப்படாம இருக்க முடியுமா கலிங்க நாட்டுல இருந்து இலங்கை வரைக்கும் எல்லா போர்லயும் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரே பெரிய பழுவேட்டையார் சின்ன பழுவேட்டையார் அவங்க அண்ணன் தம்பிங்க பேரு அவங்களோட ஊர் பார்த்திங்கன்னா உறையூர் பக்கத்தில் இருக்க பழுவூர் ஊர் தான் அவங்களோட ஊர் அந்த காலத்துல இருந்தே சோழ குடும்பமும் பழுவேட்டையார் குடும்பமும் ரொம்ப நட்புறமை வாய்ந்தவங்க அவங்களுக்குள்ள நிறைய குடுக்கல் வாங்கல் வந்து நிறையா இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா கொள்வினை கொடுப்பினைன்னு சொல்லுவாங்க நம்ம பெரிய பழுவேட்டையார் தான் அவங்க ரெண்டு பேர்ல மூத்தவர் அவர் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு போர்களில் ஈடுபட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் சோழ சாம்ராஜ்யத்திலேயே அவர் தான் மிக மிக ரொம்ப பலசாலி அவருக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க சோழ சாம்ராஜ்யத்துல அவர் தான் தன அதிகாரியா இருக்காங்க அதாவது வரி வசூலிப்பு இந்தந்த சிற்றரசுக்கு இந்தந்த தலைவருக்கு இவ்வளோ வரி வந்து போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார் ஸோ அவ்வளோ வீரமும் வலிமையும் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம சுந்தர சோழருக்கு அடுத்து சோழ சாம்ராஜ்யத்திலே இவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க நம்ம பெரிய பழுவேட்டையாருக்கு அது மட்டும் இல்லாமல் பனைமரம் அந்த தனி கொடி போட்டு வரதுல அவளுக்கு அவருக்கு வந்து அவ்வளோ உரிமை இருக்கு மற்ற சோழ அரசர்கள் பாத்தீங்கன்னா புலிக் கொடி போட்டு வருவாங்க அந்த பனைமர கொடி தனி கொடி போட்டு வர அந்த அளவுக்கு அதிகாரம் வந்து நம்ம பெரிய பழுவேட்டையாருக்கு தான் இருக்கு அவ்வளோ மகா வீரர் கூட நம்ம வந்திய தேவணும் ஆஹா இவரை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு ரொம்ப ஆவலோட இருந்தான் அப்போ தான் ஒரு பல்ப் இருந்துச்சு காஞ்சிபுரத்துலேருந்து வந்தோமே நம்ம ஆதித்த கரிகாலர் என்ன சொல்லி அனுப்புனாரு அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு வந்துச்சு இங்கே பாரு வந்தியத்தேவா நீ ரொம்ப வீரம்தான் செம அறிவாளியே கூட தான் ஆனால் நான் உனக்கு எதுக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறேன்னா நீ தான் பத்திரமா கொண்டு போய் சேர்ப்ப அப்படிங்கிறனால தான் இந்த ரெண்டு ஓலையில் ஒரு ஓலையை என்னோடய அப்பா கிட்டேயும் இன்னொரு ஓலையை என்னோட சிஸ்டர் இளைய பிராட்டிக்கிட்டேயும் கண்டிப்பாக நீ கொடுத்தே ஆகணும் இது இந்த விஷயம் வந்து சோழ சாம்ராஜ்யத்தில் இருக்க யாருக்குமே தெரியக்கூடாது முக்கியமாக பழுவேட்டையார்களுக்கும் என்னோட சித்தப்ப மதுராந்தக்கும் தெரியவே தெரியக்கூடாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லை வந்தியத்தேவனை பற்றி தெரிஞ்சனால இங்கே பாரு நீ எந்த சண்டைக்கும் போகக்கூடாது உன்னை வம்பழுக்கிறவங்க சண்டைக்கும் நீ போகக்கூடாது அமைதியாக போய் இந்த ஓலைய ரெண்டு பேர்கிட்டே ஜாக்கிரதையாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னது நம்ம வந்தியத்தேவனுக்கு ஞாங்கு வந்துச்சு ஆமாம் நம்ம ஆதித்த கரிகாலர் படித்து படித்து சொல்லியிருக்காரு அதனால பழுவேட்டையாரை இப்போ பார்க்குறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை இந்த விஷயந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக போனார் இந்த குதிரையை தட்டி விட்டு அந்த குதிரையும் மெல்ல மெல்ல நடந்து போச்சு நம்ம வந்தியத்தேவனும் சரி நம்ம இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கடம்பூர் மாளிகையை கண்டிப்பாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் பார்ப்போம் கடம்பூர் மாளிகைக்கு பத்திரமா போகிறானா இல்லை நடுவில் ஏதாச்சும் வம்பு ஏதாச்சும் வருதான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்